கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்னுடைய பயிற்சியில் எல்லா நோயும் குணமாகும், இருதய சம்மந்தப்பட்டதும் கிடையாது. என்னுடைய பயிற்சி செஞ்சால் எல்லா நோயுமே சரியாயிடும். இம்மிடியட்டாக நீங்கள் போய் என் பயிற்சியை செய்ய ஆரம்பித்த உடனே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். சும்மா இருக்க முடியாது, உங்களால் எதனா செய்யணும் போல தோணும். இப்போ சோம்பி சோம்பி உட்காந்துக்கிறவராக இருப்பீங்க, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆரோக்கியம் இல்லாதவராக இருப்பீங்க, ஆர்வப்படாதவராக இருப்பீங்க. இனிஷியலாக இந்த பயிற்சி செஞ்ச உடனே உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துடும், வாழணுன்ற ஒரு வேட்கை வந்துடும், ஏதோ தேடுவீங்க. அதனால தான் நான் ஆனந்த வாழ்வெலாம் வச்சுக்கிறேன். நான் ஏன் வச்சேன் ஆனந்த வாழ்வுலன்னா, தேடுதலுக்கு ஏற்ற மாதிரியான புக்குங்களோ இந்த இந்த இவனு சா இந்த உலகத்திலான விஷயங்களோ சொல்லித்தரல. நீ விசேஷம்னு உனக்கு யாருமே சொல்லி தந்ததே இல்லை. உனக்கு மார்க் போட்டு கம்மி பண்ணிட்டானுங்க, என்ன இருந்தாலும் நீ 100 மார்க் வாங்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டானுங்க. உங்களை 100க்கு 100 வாங்கணுங்க என்னங்கிறீங்களா? இங்கே எதனா ஒரு சப்ஜெக்டில் 100க்கு 100 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கண்ணா, என்னை சந்திக்கிற எவனுமே 100க்கு 100 வாங்கியிருக்க மாட்டான். 100க்கு 100 வாங்கியிருந்தால் வரவே மாட்டான். நான் ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறேன், எதனா ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தன் 100க்கு 100 வாங்கியிருந்தான்னா என்னை பார்க்கவே மாட்டான். என் வீடியோ கூட இப்போ பிடிக்காது அவனுக்கு, ஏன்னா அவன் சமூகம் அவன் 100க்கு 100 வாங்கி வச்சிச்சு போயிட்டீங்க. ஆனால் இங்கே என்கிட்ட வந்தவொடனே 100க்கு 100 உங்களை அப்படியே கொண்டாட ஆரம்பிப்பீங்க. யாருன்னா எப்படின்னா இருந்தா நான் வந்துக்கிறேன், எனக்கு புரியுது என்னன்றீங்க. எடுத்தவொடனே உங்கள் பதில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்தவொடனே உன் பொண்டாட்டி உன் புருஷனும் அதிர்ந்துருவாங்க, உங்கள் நண்பர்கள்லாம் உங்களை பார்த்தோன்னே அதிர்ந்துருவாங்க. என்ன இப்படி பேசுகிற ஆள் நீ இல்லைன்னுவாங்க. வந்தவொடனே உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன சொல்கிற இப்போன்னு வைங்க, என்ன சொல்கிறேன் எனக்கு தெளிவாக சொல்லுன்னு வைங்க, என்ன 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 பண்ணும் அப்படின்னு நிற்பீங்க. அப்படியே வெட்டி வெட்டிலமா இல்லையான்னு, என் பயிற்சி என்ன பண்ணும் உங்களை, என்ன இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் என்ன இப்போ அதுக்குன்னு கேட்பீங்க. எல்லாம் டென்ஷன் ஆகிடுற அளவுக்கு ஆகிடும். முதல் இனிஷியலாக ரத்தம் வந்து நல்லா ஓட ஆரம்பிக்கும். ரத்தம் ஒன்றாவே உங்களுக்கு உள்ளுகிற கொழுப்பெல்லாம் கொஞ்சம் இதயம் வலி வந்து நல்லா ஆகலாம். ஏன் என்ன இது வரைக்கும் ஓடாத ரத்தத்தை அந்த இதயம் இனிமேப்படுத்தான் சுமக்க ஆரம்பிக்குது. அதனால் முதல்ல என்ன அவன் கொஞ்சம் பம்ப் பண்ணுறதுனால வலி மாதிரி இருக்கும், சாவலாம் மாட்டிங்க, போயிட வேண்டியது இல்லை, சாவ மாட்டிங்க, வலிச்சு சரியாயிடும். ஏன் இது வரைக்கும் மோட்டருக்கு தண்ணியே வரல, இப்போ தான் அந்த மோட்டருக்கு தண்ணியே போகுது. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இருந்தீங்க, ஒன்றும் தெரியாது. சில பேருக்கு வயிறு கூட பெருசாக இருக்கும், சில கால் தனியாக இருக்கும், கை தனியாக இருக்கும், சில பேர் ஒரு ஒரு ஷேப்பில் இருப்பீங்க. என் பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டால், மனம் வந்து உள்ளேருந்து சொல்லும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்குது, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக வாழணும், சோர்ஸ்லாம் தேடலாம் அப்படிலாம் தேடும். உங்கள் மூளையெல்லாம் வேறு ரீ ஆர்கனைஸ் ஆகும். ஒன்று ஒன்று என் பேச்சை கேட்டிங்கனாவே உங்களுக்கு பிரைட் ஆகிடுவீங்க. இப்போ பேசுனதே இப்போ சொல்கிறேன், ஐயோ ஆண்ட பரம்பரைனா குதிரையே மோந்த பரம்பரை, அதுவும் மனுஷனை தூக்கி போனாக்கா. இப்போ காருக்கு இது ஓட்டலான்னு அன்னைக்கு தாத்தா என்ன ஓட்டியிருந்தானே இல்லை பிரச்சனை. இதெல்லாம் பண்ணோம் அப்போது மூளை கண் காது மூக்கு எல்லாவையுமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். காது இது வரைக்கும் கேட்காது, காது கேட்கும். யாருன்னா பேசினாங்கன்னா கேட்கும், இது முடி பேசினா கேட்காது, இப்போ பேசினா கேட்கும். என்னுடைய பயிற்சி செஞ்சோடனே காது கூட கூட நான் ஐயா கருமையெல்லாம் வெளியே வந்து விடும். காது உள்ள ஒரு எலும்பு இருக்குது, சுத்தியல் எலும்புன்னு ஒன்று இருக்குது, அது தட்டி ஜவுலேருந்து அழுக்க வெளியே தள்ளும். இது வரைக்கும் 100 பேருக்கு வந்து வேலை செய்யாமல் தான் இருக்கும். நிறைய மனுஷனுக்கு என்ன இல்லை அந்த மாதிரி வேலைலாம். என் பயிற்சி செஞ்சோடனே அந்த காதுலேருந்து அந்த ஜவ்வு வெளியே அழுக்க வந்து வெளியே வந்து உழ ஆரம்பிக்கும். மூக்கில் அடைப்பு வந்துருக்கும், சளி கோழை வர மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீ லங்ஸ் இது ஆரோக்கியமாகவே இருந்து பார்த்ததில்லை. பயிற்சி பண்ணனே காரி துப்புவேன், நான் சொல்லுவேன் துப்பாதே மீங்கிட்டு இருந்துவேன். தும்பல் நிறைய வர ஆரம்பிக்கும், தும்பல் வந்தாவே இதையும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில் நீங்கள் தும்பலை தொடர்ந்து 6 மாதம் நீங்கள் தும்பல்னால் சாவ போகிறீங்கன்னு அர்த்தம், கவனமாக இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து 6 மாதமாக தும்பலைன்னு வச்சிங்களேன், என்ன ஆக போகிறீங்கன்னு அர்த்தம், சாவ போகிறீங்கன்னு அர்த்தம். உசாராகணும், ஹார்ட் அட்டாக் வரலாம், எதனா வரலாம். தும்பலைனாவே என்ன அர்த்தம், தும்புறோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வாட்ச் பண்ணணும் தும்புறீங்களான்னு. என் பயிற்சி பண்ணுவீங்கன்னா தும்பல்லாம் வரும், இருமல் வரும், ஜுரம் வரும், உடம்பு சூடாகி ஜுரம் வரும், பேதி ஆகும். இதெல்லாம் டாக்ஸின் வெளியே பண்ணுறதுக்கு இந்த பயிற்சியெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் நடந்து
ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போ வந்துருப்பீங்க, மந்தே போயிருப்பீங்க, இப்போ வலிக்கும் அந்த இடம், பயிற்சி பண்ணவுடனே வலிக்கும். இது என்ன இது புதுசாக வலி, இது பயிற்சி சரியில்லை போய் விட்டுருவீங்க. அது விட்டா உங்கள் பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை காசு கொடுத்துட்டீங்க மேட்ரு முடிஞ்சிச்சு, என்ன பொறுத்த வரைக்கும் விட்டா உங்களுக்கு நஷ்டம் எனக்கு நஷ்டம். நான் இன்றி போவதை நன்றி உணர்ந்தேன். விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்கினீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மள நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்றோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.